மதுரை மாநகராட்சி பள்ளிகளை மேம்படுத்த 1 கோடி ரூபாய் நிதியளித்த அப்பல வியாபாரியை பட்டிமன்ற பேச்சாளர் சாலமன் பாப்பையா நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். மதுரை மாவட்டம் தத்தனரி பகுதியில் அப்பளம் வற்றல் வியாபாரம் செய்து வரும் ராஜேந்திரன் என்ற 86 வயது முதியவர் கடந்த 2018 ஆம் ஆண்டு மாநகராட்சி திருவிக்கா பள்ளியில் 10 புதிய வகுப்பறைகள் இறைவணக்க கூடம் உள்ளிட்டவற்றை 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் நிதியில் கட்டி கொடுத்துள்ளார். அண்மையில் கைலாசபுரம் மாநகராட்சி பள்ளியில் 71 லட்சம் ரூபாய் செலவில் 4 வகுப்பறைகள் கழிப்பறை உணவு கூடம் ஆகியவற்றை கட்டி கொடுத்துள்ளார். இதையறிந்த பட்டிமன்ற பேச்சாளர் சாலமன் பாப்பையா அப்பல கம்பெனிக்கு நேரில் வந்து ராஜேந்திரனை கட்டி தழுவி பொன்னாடை போர்த்தி திருக்குறள் நூல் அளித்து பாராட்டு தெரிவித்தார். இதுகுறித்து பேசிய சாலமன் பாப்பையா 5ஆம் வகுப்பு மட்டும் படித்துவிட்டு இவ்வளவு நிதியை ராஜேந்திரன் பள்ளிக்கு கொடுத்துள்ளது போற்றத்தக்க செயல் என புகழாரம் சூட்டினார். இந்து பத்திரிகையில ஐயா பற்றிய பத்திரிகை செய்தி வந்தது. அது வந்ததும் திகச்சு போனேன். ஏன்னா இவருக்கு 5ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காங்க. அப்படின்னா அப்ப அந்த அளவுல இவரு இவ்வளவு தூரத்துக்கு அள்ளி கோடிக்கணக்கில் கொடுக்கணும்னு நினைச்சிருக்காருன்னா இவர் தான் மகான். இவர் தான் திருவள்ளுவர். இவர் தான் அரியர். இவரைத்தான் நம்ம வணங்கணுமே தவிர இனிமே நாம் தொழுகிற தளம் கோயில் நமக்கு வேணும். நம்ம ஆத்மசாந்திக்கு போகணும், கோயிலை கும்பிடணும். அதெல்லாம் அது பாட்டுக்கு இருக்கட்டும். அவங்கவுங்க அவங்க சமயத்திற்குரிய கோயிலை கும்பிடட்டும். அது நிறைய இருக்கு நம்ம கோயில்கள். அந்த கோயில் அது பாட்டு இருக்கட்டும். அதுக்கு நிறைய வருமானங்கள் வருது, அவங்க கட்டிக்கிடுவாங்க. வருமானம் இல்லாத இடம் பள்ளிக்கூடம் தான். இப்ப அந்த பள்ளிக்கூடத்தை ஆமா இருக்கக்கூடிய பணக்காரர்கள் கொஞ்சம் கூட இனிமே கவலை யோசிக்காம அதற்கு பணத்தை கொடுக்கணும். அதுக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஐயரு ஐயா ராஜேந்திரன் ஐயாவது தான். அவருடைய நிழல்ல நிக்கக்கூட எங்களுக்கு நான் தகுதி இல்லை. உண்மையை சொல்றதா இருந்தா இல்லை உண்மையை சொல்றதா இருந்தா அவர் வந்து படிக்காம ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போல கல்வியும் கற்றுக்காம நல்ல பிள்ளைகளை கத்துக்கிடணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காரு பாருங்க. இந்து பத்திரிகை